எப்படி தமிழ்நாட்டில் வைகையில தண்ணியை காணும். நீ பார்த்தீங்கன்னா வைகை நதியினுடைய அந்த பாலத்தை கடந்து வருகின்றோம், ஒரு சொட்டு தண்ணி இல்லை. காரணம், மண்ணை எடுத்து எடுத்து மண்ணை சுரண்டி சுரண்டி விவசாயம் அனைத்துமே இந்த பகுதியிலே நாசமாகி கொண்டே இருக்கிற. சிவகங்கையில் ராமநாதபுரத்தில் இரண்டு மாவட்டத்திலும் கூட இன்னைக்கு விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதனால தான் நிறைய பேருடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஊரை தாண்டி வெளியூருக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க வேலை செய்வதற்கு. உள்ளூரில் இருப்பவங்க இன்னைக்கு விவசாயம் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், தண்ணி இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கு. எந்த தண்ணின்னு உங்களுக்கு தெரியும், டாஸ்மாக் கடையிலே தண்ணி கரண்ட் புரண்டு ஓடுகிறது. 44,000 கோடி ரூபாய் டாஸ்மாக்களை அரசுக்கு வருமானம் வருகிறது. ஒரே ஆண்டில் 2022-23 இந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா 22% டாஸ்மாக்கினுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது. மானாமதுரையினுடைய பானை உலக புகழ்ந்தது. நமக்கு தெரியும் கீழடி, கீழடி நம்முடைய தமிழர்கள் தான் இந்த உலகத்திலே மிக பழமையானவர்கள் என்பதை மறுபடியும் இந்த உலகத்தை எடுத்து காட்டுகிறது. அதுவும் உங்ககிட்ட இருக்கு. கீழடி ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஆர்கியாலஜி நம்ம சொல்லுவோம், தொல்பொருள்னு சொல்லுவோம், முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே பழமையான பானை ஓடுகள். அந்த பானை ஓடுகள் எங்கிருதுன்னு பார்த்தா அதுவும் மானாமதுரையில் இருக்கக்கூடிய களிமண்ணுக்கும் அந்த பானை ஓடுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படிப்பட்ட சரித்திர புகழ் பெற்ற ஒரு ஊரில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பேப்பர்ல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் 540,000 பேருக்கு தாண்டியாச்சு. இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய 5 மாசத்துல 1,00,000 இளைஞர்களுக்கும் மத்திய அரசுல மத்திய நிறுவனத்திலே வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய திராவிட பாடல் அரசு, திமுக அரசு என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 ஆண்டுகள்ல 350,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 5 ஆண்டுகள்ல 350,000 பேர் என்றால் ஒரு ஆண்டுக்கு 70,000 பேர், ஒரு ஆண்டுக்கு 70,000 பேர். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள், அதாவது 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் 2,000 பேருக்கு கூட அரசு வேலை கொடுக்காத ஒரு அரசாக திமுக அரசு. இளைஞர்கள் வேலைக்கு எங்க போவாங்க? அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி பொடிநடையாக யாத்திரையில நாமும் கிளம்பி இருக்கின்றோம். மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு எந்த காரணத்திற்கும் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த 3வது முறை பாரத பிரதமர் தொடர்ந்து ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த 400 MPக்களை பெற்று ஆட்சி கட்டில் அவர் அமரும் பொழுது 40 MPக்கள் தமிழகத்திலிருந்து வர வேண்டும், இந்த பகுதியிலிருந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை சகோதரர் சொன்னது.